அடுத்ததா இந்த இடத்துல நான் அழைக்க போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக வந்து படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோயின்களில் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இதுவரை அவர் ஏற்று நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையுமே வந்து அதுக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க ஒரு நபர்னு சொல்லலாம். தான்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சாந்தா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ, அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் என்டையர் காஸ்டிங் க்ரூ ஃபார் த சப்போர்ட், அண்ட் தேங்க்யூ. என்ன மாதிரி வார்த்தை? படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா, பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா? அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து கண்டென்ட் வந்து சொல்லிடுவாங்க, ஓரிரு வார்த்தைகள்ங்கெல்லாம் சம்பிரதாயத்துக்காக பேசுங்க அப்படின்னு. நாங்களும் அதை வந்து ஃப்ளோவில் போட்டுருவோம், பட் இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன், நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு, அதை இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. தேங்க்யூ. அடுத்ததாக நான் கூப்பிட்ற நபருக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதே இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு வெயில் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சென்னை வெயில் எப்படி பொழக்குது அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ வந்து உள்ளே வர்றாரு, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேர் ஏன்பா நின்றுட்டுருக்கீங்க உள்ளே போங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து சொல்கிறாரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் மேக்ஸிமம் சொல்லி பார்த்ததில்லை. எங்கள் அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு வெளியில் நின்றுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உள்ளே போக தானே போகிறோம், அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் சார், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே நன்றி. உங்களை பற்றி வந்து சொல்கிறப்ப வந்து எப்போவுமே வந்து உங்கள் வாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலை, இதே பிரசாத் லேபில் வந்து கைதி படத்தோட ப்ரெஸ் ஷோ நடந்தது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே ஒரு டென்ஷனில் வந்து சுற்றிட்டு இருந்தீங்க. ஐம் த ஃபர்ஸ்ட் பர்சன், நான் தான் முதல் நபராக உங்ககிட்ட வந்து உங்கள் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது, இந்த குரல் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பழிச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார், சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு, அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம், அவங்கள்ட்ட 5 மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டுறேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணு, அண்ட் இன்றைக்கி வரைக்கும் என்னை தாஸ்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்க, அவ்வளோதான் சார். சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் ரைட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லுன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார், ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன், பட் சார் நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அ ட்ரூ ட்ரூ பிளெஸ்ஸிங். அ லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த ஸ்டேஜில், சுஜித் ஃபர்ஸ்ட்லி ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் வித் யூ. நான் ஏன் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுனேன் ஸோ தட் அவருக்கு புரியும். ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் வித் யூ பாடி, அண்ட் ஐ எம் விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ ஆர் ஃப்ளட்டட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் அசவாதிஸ் ரிலீஸ், நாட் ஓன்லி இன் தமிழ் பட் இன் ஆல் அதர் லாங்குவேஜஸ். விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட். வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய ஆக்டர்ஸ், ஜி எம் சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில்.
ஆர்டரில் போல. பட் ரேஷ்மா, விஷிங் யூ தி பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி, அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம், ஷி வாஸ் வித் அ பேபி, ஆனாலும் காஸ்ட்யூம் எல்லாம் பக்காவாக பார்த்து ஷீல் வி லைக் 2 மினிட்ஸ் அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷி யூஸ் டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் மீனு, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ லவ் த காஸ்ட்யூம்ஸ். மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன், ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். டானியா படி, அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல. ஸோ டானியா, எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஒர்க் பண்ணதில் சந்தோஷம், ஆல் தி வெரி பெஸ்ட், அண்ட் ஐ ஹோப் வி கேன் ஒர்க் ஆன் மோ மூவிஸ் டுகெதர். கோ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ, ஹாப்பி தட் நீங்கள் வந்தீங்க ஆன் போர்ட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு தி ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ரிஷி நண்பா மச்சான், தேங்க்யூ, லவ்லி எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒர்க் பண்ணதில், அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுற நம்புகிறேன், நான் வந்துடுறேன். சினிமட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ விஷுவல்ஸ்க்காக, அமேசிங். மாஸ்டர், நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல், பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை, ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி, அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பார்ப்பாங்க நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார், உங்களோடையும் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார், வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம், ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ இஸ் வெல். பிக் தேங்க்யூ சக்தி சார், படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ். 10th ரிலீஸ் ஆகுது, இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபிலிம், அது என்னோடய ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோடய ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இஸ் வெரி வெரி சாரியல் ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் brother, I hope you watch this. OG க்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர், அ பிக் பிக் தேங்க்யூ ஒன் செகண்ட், தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி, பிரேம் இருக்கீங்களா? பிரேம் இபி பிரேம் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் நினைக்கிறேன். பிக் பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட் டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார், சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் பிக் தேங்க்யூ டு யூ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் இங்கே இருக்கக்கூடிய நபர், ஒரு வார்த்தையில் பதில் சொல்வதில் வந்து ரொம்ப அசாத்திய திறமை பெற்ற ஒரு நபர். நிறையா ட்ராவல் பண்ணுவார் இவர், ஒரு மௌன குரு, இவரே ஒரு மகாமுனி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவர் இயக்கிய மகாமுனி திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் அவார்டுகளை அள்ளி குவித்த ஒரு படம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இயக்குனர் திரு சாந்தகுமார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான், எனக்கு ஸ்டேஜில் பேச வராது. இந்த பிரசாத் தியேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம், அன்று நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்கிறேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோடய டெக்னிக்கல் டீம்மு, என்னோடய ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும், ஷூட்டிங் குரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரொமோஷன்ஸ், பப்ளிசிட்டி, எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஓட்டுங்க, அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இப்படி ஒரு மிக்சர் ஜேனர் ஃபிலிம் தான். அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங், ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி மூணாவது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ், உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. பத்திரிகை நண்பர்கள், இது உங்களுடைய நேரம், கேள்வி கணைகளை தொடுக்கலாம். Thank you.
இல்லை, இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ணான்னு பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. இந்த இல்லை பண்ணியிருக்கேன் தான் நான், அது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு தோணும் இல்லை. அது இன்னும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறது நம்மளே செஞ்சு பார்ப்போமேன்னு ஒன்று பண்ணது தான் இது. தட் சார், உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜ் இந்த மாதிரி அழகாக ஒரு பரதநாட்டியத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாங்கில் வந்து வார்த்தையும் இல்லை, ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கேமராமேன் ரசித்து பண்ணியிருந்தார் ரொம்ப. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது அந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க, அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான். ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு, அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக இருந்துருன்னு தோணுச்சு. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போதுட்டில் அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அது. சார் சந்தகுமார் சார், ஆ இப்போ இந்த அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்கிற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி, நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க, மௌனகுரு மகாமுனின்னு. உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம், அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா? அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான். எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா? நிச்சயமாக. அது என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது. ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுனால் டிலே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன், அடுத்த படங்கள் வந்து இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன், கண்டிப்பாக வந்துடுவேன். சார் டைரக்டர் சார், ரசாவதி ஆக்சுவலாக என்ன? இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க, இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதின்னு வச்சுருக்கோம். சார் வெளியில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க, அது எதை குறிக்குது? ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு. என்ன போஸ்டர் இருந்தது? அதை மட்டும் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தது. ஓகே, அது எதை குறிக்குதுன்னே தெரியல. இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது. ஓகே, அது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது சுவாரஸ்யம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இவர் கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க? சுஜித் வந்து இவருடைய மகேசின்ற பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார். ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவங்களுடைய ஃபேஸியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்பொழுது நான் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை. இங்கே நம்ம சென்னையிலே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடினோம், வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது. தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன். ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம அங்கேருந்து பீப்புள் வர வைக்கணும், அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பேசினேன், அவருக்கு பிடிச்சிருந்தது, நான் கரெக்ட் சொன்னேன் பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேறு லெவலில் அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மறந்துட்டீங்க? இல்லை இல்லை, நீங்கள் இதை எடுத்துட்ருவீங்க போல. அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக. நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான், தானியாவுக்கு ஒரு சாங் இது சாங்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க, ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங், அதனால தான். அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர். உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை எமோஷ்னலாக? சார் இமோஷனும் இருக்குது ஃபைட்டும் இருக்குது, பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டிலேருந்து வந்திருக்காரு, அண்ட் தர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும், அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும், நாட் ஓன்லி வில்னா பட் யூனோ as a lead, as different characters. Wishing you the best with once again. அர்ஜுன் பிரதர், அதாவது வந்து நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது?
எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதில் நீங்கள் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்குது சார், டானியோட இருக்குது அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்களும் சொல்லுங்கள். தான்யா மேம், தான்யா தான்யா மேம், அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல சித்த வித்யார்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஆக்சுவலாக சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறையா வந்துட்டாங்கல்ல, ஏன் நம்ம ஊருக்கு சித்தா டாக்டர் காமிக்கூடாதுன்னு காமிச்சோம். தானியாஜி மேம் இல்லை படத்துலேயே பேசும்போதும் கம்மியாக தான் பேசுகிறீங்க, ஆனால் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொல்லணும், ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் யா, படத்தில் நிறையா பேசியிருக்கேன், அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது, அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும், சாரி அதுக்கு. ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுறதுக்கு. சார் சந்தகுமார் சார், அதே மாதிரி இப்போ இந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அந்தாண்டைக்கு அந்தாண்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானிய மேடம் கூட, இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட். இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரையே இந்த கதை எதிர போய் நிறுத்திப்பீங்களா? இப்போ அர்ஜுன் தாஸுமே அதுதான், அன்றைக்கே கேட்டதுனால அவரை இப்போ விட்டேன். இவங்க எல்லாரையுமே கதை எழுதுகிற போய் இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா? எப்படி என்னென்னா, கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு. ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே. சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பர்ஃபாமன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதே ஒரு அதை திரும்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு. அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருவோம். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டிலே ரசங்கிறது வந்து, நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமான நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம், கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த மொழி, இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார், உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் குவஸ்டின்னு, யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேர் சாந்தகுமாரின் சரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன காரணம், ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா? இல்லை, இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா? ஸோ அதில் இதில் வந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரங்களும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணி போகணும். ஹீரோயிட்ட கொடுத்துருங்க. ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாதினு போகிறத நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன், அது கீழே ஒரு நிறைய ஒரு எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். என்னோடய ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ இந்த ஐ எம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில். டேரக்டர் சார், உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா, சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும், என்ன காரணம்? கோட்டாய் விடுற மாதிரி? ஓகே, ஆக்சுவலாக அது நீங்களே சொல்லிட்டீங்க கோட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க, ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் போகிறது கம்மியானாலுமே கோட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கோட்டாய் வர்றதுக்கு. அவருக்கு எதுக்காக கோட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். டேரக்டர் சார், ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பு தான் இருக்குமா இனிமேல் வரப்போகிறது? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது, நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டான டீம், எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது. பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது, அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா?
ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான். ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடச்சிருக்கு, ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன், ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன். என்னுடைய முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான். ஸோ படம் பேச அந்த படத்துடைய இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ இந்த யூஏ வந்திருக்கும் சார். ஆ இங்கே சார் ஐ ஹாவ் டூ க்வெஷ்சன்ஸ். ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க மாண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல். நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது, மொத்தமாகவே பாட்டு வச்சே பண்ணிங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து, ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தி திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம். பட் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும்தான். ஏன்னா மீதி நம்ம ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்கள் செஞ்சிட்ருப்போம், இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்ட் இது அவ்வளோ. ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போது மூணு படத்துலையுமே சிங்கிள் பட் டைட்டில் தான் இருக்குது, மௌனகுரு மகாமுனி ரசவாதி. இது எல்லாமே வந்து பிளான் லைக் கோயின்சிடென்ட்லாம் வரதா இல்லை நீங்கள் அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு? இல்லை அதெல்லாமே அதுவாக வந்தது. சார் டைரக்டர் சார் ரசவாதி சித்த வைத்தியர்னாலும் கெமிஸ்ட்ரி தான் அவர். நான் அன்றைக்கே கேட்டது தான் அர்ஜுன் தாஸ் சொல்லல, இப்போ இங்கே கூட நீங்கள் சொல்லுங்கள் யார் கூட அவங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ரெண்டு ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது? அது நீங்கள் நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் கூடயுமா இருக்குது, ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது வந்து என்னோட இது இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. இல்லை இல்லை அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டாக வந்துட்டு போகுதுனிங்க, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக தானே? இல்லை இல்லை அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் நீங்கள் கேட்டதில். அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி, நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சின்ன சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. இதமாரி இப்போ இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சோ அதனால தான் இல்லையோ? இல்லை இல்லை அவர்கிட்ட பேசியிருந்தா அதை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க இந்த படம்? ஆமாம் இல்லை அவர் சொந்த வேலையாக ஊருக்கு போயிருக்காரு, ஸோ அதனால் அவர் வர முடியல, அவர் சொல்லியிருந்தாரு. சுஜித் சார் சார் மலையாளத்தில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழில் இனிமேல் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்கள்? செகண்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன், ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எனக்கு அது புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ ஐ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஐ மீன் ஐ ட்ரைட் எவ்ரி திங், ஐ மீன் லைக் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் it was fun also. I mean scenes are very disturbing and all those things but pannumbodhu there's I don't know there's a calmness and it was very grounded. So yeah, but it's a very intense experience and generally going through areas which normal other directors won't go and the madri scenes ellam avaru compose pannirukkaru. So சாந்தகுமார் சார், அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதில் ஒரு வரியில் இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கோ எங்கோ பறந்ததுன்னு வேறு சொல்லியிருந்தீங்க, இதில் பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டால் அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சு? இல்லை வீரியம் குறைஞ்சிரும் இல்லை, யூஸ்வலாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த நம்ம அதில் என்ன லிரிக்ஸ் எழுத போகிறோம் சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை, நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னென்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஒரு ரெண்டு பேரோட அதுன்னு, ஸோ அது ரொம்ப யூஸ்வலாக இருக்குமே என்னும் போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை வில்வாக்கிட்டோம். நோ வெல் வை வுட் பி த ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஐ மீன் தட்ஸ் மை கிராண்ட் ஃபாதர், ஐ மீன் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள் இன் மை ஃபேமிலி அண்ட் ஐம் நாட் ஃபாலோயிங் தெம் ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். நோ
I have general interests, but I'm not part of any political party or, yeah, but yeah, because I'm from the family, there is a broad politics which I have, but I'm not part of any political parties and yeah. ஹிந்திக்கு போனாவா? இல்லை சார், எனக்கு தமிழில் பண்ண தான் பிடிச்சிருக்கு. அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம். எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு பவனகுருவே கேட்டாங்க, தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க, மகாமல பவனகுருவை வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணாங்க. இல்லை எனக்கு அப்போ ஐடியா இல்லை. அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு. இல்லையே, தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தமிழ்நாடவே ஒரு எக்ஸ்டெண்டடாக பார்க்குறேன்னு நினச்சிக்கோங்களேன். இல்லை, அது எல்லாமே சும்மா யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன். எடுக்கலைன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுவேன். அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது, தெரியாத நம்பருக்குமே பேசுவேன், ரீச் பண்ண. ஏன்னா ஃபோன் எங்கேயுமே இருக்கும் தானே. எழுதும் போது மட்டும் என் பக்கத்தில் இருக்குது, ஏதோ ஷெல்ஃபில் இருக்கும். எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும். மற்றபடி ட்ராவல்லையோ ஷூட்லேயோ எப்பயுமே ஃபோன் இருக்கும். எனி டைம் ரீச் பண்ணலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அதை கூப்பிடுவேன். எனக்கா, எனக்கு வந்து நம்ம பேசுகிற தமிழ்மொழி தெரியும், ஆங்கிலமும் ஹிந்தியும் அரைகுறையாக தெரியும். அதாவது ட்ராவல் லாங்குவேஜ், நீங்கள் உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன். இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன், ஹிந்தியும் ஆங்கிலமும். ரேஷ்மா, அந்த சாங் நல்லா இருந்தது. நீங்கள் பரதநாட்டிய டான்ஸராக உண்மையிலேயே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க? இல்லை, நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை, சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு புதுசு தான், நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசு தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லலை, அவர் ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா? அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமாக பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும். எனக்கு நேரில் பார்க்கும்போது ஹி கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ. அங்கே ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு பெஸ் மீட்டாக நினச்சேன், அந்த குறையை தீர்த்துட்டாரு சார். ஒரே ஒரு கேள்வி என்னோடய சைட்லேருந்து. வழக்கத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. என பேச்சுவாக்கில் யாருமே அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் ஆல்மோஸ்ட் இதை பற்றின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? மௌனகுருமே அப்படித்தான், இந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ரசவாதியுமே இருக்குது, போய் முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. 60s பிறந்தவங்க, 70s அதுக்கு முதல்ல பிறந்தவங்களாம் அந்த ரசவாதம், ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துகிட்ருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்கள் பணம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ சார். ஸோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருந்து பொறுமை காத்து கேள்விகள் அனைத்தையும் சிறப்பாக கேட்டு முடித்த அனைத்திற்கும் நன்றிகள்.